Hi friends, welcome to Home's Play. So, in this video, we will talk about what we are going to paint. So, in the wall, we will paint in the hall. So, this is a hall of a TV. So, in the TV, we have a TV unit on Amazon. So, how do you assemble the TV unit and fix it? We will talk about this video. So, this is the TV unit. இது நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல எல்லாத்துலயும் பாத்துるீங்க एक्चुअली இத நான் வாங்குறது இத நான் வாங்கிட்டு வந்து பார்த்தேன் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய वीडियोस சர்ச் பண்ணேன் அதிகமா இல்ல 1 2 தான் இருந்தது சோ நம்ம ஒரு கார்பெண்டர் வச்சு இத ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் சோ இத ஃபிக்ஸ் பண்றத ஒரு ফুল வீடியோவா உங்களுக்கு போட்டா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ இத யாராவது வாங்குறதா இருந்தா இதோட குவாலிட்டி எப்படி எல்லastype நான் இந்த வீடியோல சொல்றேன் இது எப்படி அசெம்பிள் பண்றது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சோ அத வச்சு உங்களுக்கு ஏதா ஐடியா இருந்தா இத வாங்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய वीडियोस இருக்கும் வாங்க வீடியோல போலாம் கூரும்பா So friends, in the box, wood is arranged like this. The wooden boards are cut in the size of the correct size. We will just assemble it. The compressed wood. So, this is water padama irundha romba naal irukum. Quality wise, okay. So, and an assembly instruction. கொடுத்து ஒரு பேப்பர் ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுல எப்படி நம்ம அத அசெம்பிள் பண்ணனும் அப்படினு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே போட்டுருக்காங்க சோ இதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே இந்த பேக்கிங்லயே நமக்கு வந்துரும் தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க சோ இந்த ஸ்டெப் படி பார்த்து நம்ம அதே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ண போறோம் சோ அந்த போர்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டுருக்கோம் 1 2 3 அந்த மாதிரி சோ ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து அதே மாதிரி நம்பர் 1 and 2 ரெண்டு போர்டு வந்து கனெக்ட் பண்ணனும் ஹோல்ஸ் எல்லாம் நம்ம தனியா போடணும்னு அவசியமே இல்ல இந்த போர்டுலயே பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்ஸோட வந்திருக்கும் அதுக்கேத்த ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்திருப்பாங்க ஜஸ்ட் நம்ம அத கரெக்ட்டா அந்த ஹோல்ல வச்சு fix பண்ணா போதும் சோ வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ அதே மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃபுல் டைட் வெச்சீங்கனாதான் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் நல்லா ஃபிக்ஸ்டா உட்காரும் சோ கீழ உள்ள போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு சோ இப்போ fix பண்ணக்கூடிய இந்த பீஸ் வந்து கீழ பேஸ்ல வருது இது 1 and 2 ரெண்டு சோ இதுக்கு மேல 3rd போர்டு சோ அதுலயே பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கோ நம்பர் 3 ன்னு சோ இந்த போர்டு இது அது மேல வெச்சி கரெக்ட்டா அந்த ஹோல்ஸ் எல்லாம் நேரா வெச்சி நம்ம ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணிரணும் So, this is the extra way. This is correct. The screws are correct. The screws are correct. So, we use the instruction path to use the correct way. So, now we have the base unit ready. Now, this is the side unit. The side unit numbers are 4 and 5. And the long board is 4. And the white color board is 5. That is fixed. The screws nalla tight fix panikonga and idu vandu third unit mele varadhu top la varadhu adu vandu 6 and 7 pannittu and the base unit podradhukku rendu holes kuduthirupanga so andha holes neenga measure pannittu adoda length correct ah adhe mari draw pannittu wall la adu correct ah andha edathila vandu holes vandu drill panniringa இது தான் கொஞ்சம் இதுல டஃப்பஸ்ட் ஜாப் நான் சொல்லுவேன் சோ இந்த மெஷர்மென்ட் நம்ம தப்பா பண்ணி ஹோல்ஸ் தப்பா drill பண்ணிட்டனா திருப்பி நம்ம வேற இடத்துல ஹோல் போட்டு பண்ற மாதிரி இருக்கும் fix பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ அதனால நீங்க ஹோல் drill பண்ணும்போதே நல்ல மெஷர்மென்ட் கரெக்ட்டா போட்டு drill பண்ணிக்கோங்க சோ இந்த ராட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ் யூனிட் வந்து fix பண்ணனும் சோ இந்த ராடும் நமக்கு பேக்கிங்லயே வந்துரும் So actually, அங்க போடும்போது ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அதனால திருப்பி अगेन இன்னொரு ஹோல்ஸ் போட்டு போட்டோம் சோ அதனால நீங்க ஒண்ணுத்துக்கு ரெண்டு வாட்டி அதை மெஷர் பண்ணி போட்டுடுங்க சோ பேஸ் யூனிட் fix பண்ணியாச்சு அழகா அதல வந்து மாட்டிக்கணும் and இந்த சைடுல வரதெல்லாம் அப்படியே ஹோல்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த ஹோல்ஸ் மார்க் பண்ணி drill பண்ணி அப்படியே ஸ்க்ரூ பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த பேஸ் யூனிட் மட்டும் தான் நமக்கு மாற்ற மாதிரி இருக்கும் சோ இந்த சைடுல வரதோ மேலே வரதோ அப்படியே வந்து ஸ்க்ரூ பண்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து mirror cap னு சொல்வாங்க actually இது அந்த screw நம்ம போடுறோம்ல அது அந்த screw வந்து வெளிய தெரியாம இருக்கிறதுக்காக இந்த mirror cap மேலே போட்டு நம்ம அது screw பண்ணிட்டோம் பாக்கிறதுக்கு நமக்கு வந்து அழகா இருக்கும் screws எல்லாம் வெளிய தெரியாது சோ இதுவுமே நமக்கு இந்த packing லே வரும்
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு யூனிட்லாம் அப்படியே ட்ரில் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து ஹோல்ஸில் நாங்கள் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு மேலே அந்த கேப் வந்து போட்டுடுங்க. ஸோ இது டாப் யூனிட்டு. டாப் யூனிட்டும் சைடு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், அந்த ஹோல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆக்சுவலாக நமக்கு இதில் நான் சொன்ன மாதிரி அந்த டஃபஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ் யூனிட்டை வந்து கரெக்டாக ட்ரில் பண்ணி அதில் மாட்டுறது தான். மற்றபடி இந்த சைடில் இருக்குதோ மேலே இருக்குதோ நீங்கள் அப்படியே ட்ரில் பண்ணி அதை வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒர்க்கை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட டிவி யூனிட்டு. ஸோ ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நல்ல டீசெண்டாக ஒரு டிவி யூனிட் வேணும்னா நீங்கள் வந்து இந்த டிவி யூனிட்டுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை வந்து வாங்கலாம். குவாலிட்டி வைஸு ஓகே, நல்லா தான் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஓகேவாக தான் இருக்குது. அண்டு ஃபுல்லாக இதை டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிவியை மெஷர் பண்ணிவிட்டு டிவி 440 இன்ச்சோ 43 இன்ச்சோ 53 இன்ச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி டிவியை வந்து அதில் மாட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம டிவி மாட்டியாச்சு. ஸோ இந்த டிவி யூனிட் வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த டிவி யூனிட் சைஸ் அதில் போட்டிருக்கும், எவ்வளோ வைஸ் டிவி வந்து நீங்கள் அதில் வந்து மாட்டலாம் அப்படின்ட்டு. 32 இன்ச் டிவிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக 43 இன்ச் டிவி வரைக்கும் மாட்டக்கூடிய டிவி யூனிட் இது. ஸோ நான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு எல்லாம் கம்ப்ளீட்டு கைடன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை எப்படி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.